ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ இது. நாங்கள் இன்றைக்கி டேஸ்டான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். தாளித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வணக்கணும். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வணக்கி வச்சுக்கணும். வெங்காயம் ப்ரௌன் ஆனதும் ஒரு 20 சின்ன வெங்காயம் அரைச்சு நம்ம வணக்கணும். ஒரு சின்ன தக்காளி பொடியை கட் பண்ணி வதக்கணும். கிளறி விட்டதும் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, பட்டை, கிராம்பு, சோம்பு, தனியா எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா கிளறி விடணும் தக்காளி வெங்காயத்தோட. ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறி விடணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதும் 3 ஸ்பூன் தயிர் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் 1/2 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதில் மட்டன் தண்ணி வந்து அரிசியோடு வச்சுருக்கேன். மட்டன் மட்டும் இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் ஸ்டாக் வாட்டரை கொஞ்சமாக மட்டும் எடுத்து இந்த மசாலாவோட போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். ஏன்னா வந்து மசாலாவும் மட்டனும் கொஞ்சம் கம்பைன் ஆகிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் ஊற்றிருக்கேன். மட்டன் வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது அரிசி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 250 கிராம்ஸ் அரிசி எடுத்துருக்கேன். சீரக சம்பா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி ஒரு பாயில் ஆக்க வைக்கலாம். பாயில் ஆனதும் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அரிசி வந்து வாட்டரோட கொஞ்சம் 50% வந்து வெந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தம் போடலாம். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு தோசைக்கல் வந்து வச்சுக்குவேன். ஒரு அந்த தோசைக்கல்ல நான் வந்து எடுத்து வச்சுடுவேன். தோசைக்கல் லைட்டாக ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பிரியாணி டேஸாவை தூக்கி வச்சிடணும். வச்சு ஏதாச்சும் மேலே வெயிட் வைக்கணும், ஏதாவது ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஏதாச்சும் கல் வச்சு வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா 10-15 மினிட்ஸ் போதும். அதுக்குள்ளே சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்பெஷலான சூப்பரான மட்டன் பிரியாணி எங்களோட ஃபேவரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.